சமூகத்தில் நிகழ்கின்ற சில விஷயங்கள் எதிர்கால சந்ததியினருக்கும் நடைமுறையில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கும் எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்று பல வழிமுறைகள்ல சமூக ஆர்வலர் பியூஸ் மெனுஸ் தன்னுடைய கருத்துக்களை பல சமூக வலைதளங்கள் வாயிலாக வெளியிட்டுட்டு வராரு. இன்றைய தினமும் அவர் முக்கியமான ஒரு விஷயம் பத்தி பேசுறாரு. அது என்ன அப்படிங்கறத தொடர்ந்தும் பார்க்கலாம். வணக்கம். நம்ம நிக்கிறது இப்ப சீல்தாம்பட்டி ஏரியில. பின்னாடி ஏரி ஏரியை மூடிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளாவே நியூஸ் ஓடிட்டு இருக்கு. மக்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க சில பில்டிங் கட்டுறதுக்காக. தமிழ்நாடு ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு, அதுக்கு தமிழ் என்ன சொல்லுவாங்க, தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம். குடிசை மாற்று வாரியம் வந்து இந்த மாதிரி பில்டிங் வந்து 1999 கட்டியிருக்காங்க. மேபி 1999 பெரிய விழுப்புணர்வு இல்ல, ஏரிக்குள்ளேயே பில்டிங் எல்லாம் கட்டிக்கலான் இருந்திருக்கலாம். ஆனா 2014 மௌலிவாக்கம்ங்கிற இடத்துல ஒரு பழைய ஏரி, பழசா ரொம்ப முதல்ல தூத்தப்பட்ட ஏரியில பில்டிங் கட்டினால 64 பேர் இறந்து போயிருந்தாங்க. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் கண்டிப்பா நம்ம எல்லாம் திருந்திருப்போம் ஒரு நம்பிக்கை இருந்தது. ஏன்னா ஜஸ்டிஸ் ரகுபதின்ட்டு ஒரு கமிஷன் போட்டாங்க. கமிஷன்ல ஜஸ்டிஸ் ரகுபதி ரொம்ப தெளிவா சொன்னாரு, இந்த மாதிரி எந்த மல்டி ஸ்டோரி சைட்டுக்கு நீங்க ஒரு பில்டிங் கட்டுற மாதிரி இருந்தா, மல்டி ஸ்டோரி பில்டிங் கட்டுற மாதிரி இருந்தா அங்க சாயில் டெஸ்ட் உறுதியா பண்ணி ஆகணும்ட்டு. ஆனா அந்த விஷயத்தெல்லாம் மறந்துல்ல, வேணும்ட்டே கான்ட்ராக்டர்களுக்காக பணம் சம்பாதிக்கிறதுக்காக பணம், ஒரே குறிக்கோள் கான்ட்ராக்டர் அரசியல்வாதி ஒபிஷியல் மூணு பேரும் சேர்ந்து ஒரு சதி திட்டம் போட்டு இந்த எங்களோட சீல்தாம்பட்டி ஏரிய தூத்துட்டு இருக்காங்க. ரொம்ப 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 அழகான ஒரு ஏரி இது. 94 ஏக்கர்ல உள்ள ஏரி, அதுல இப்போ 64 ஏக்கர் ஏதோ மிச்சம் இருக்கு. ஆனா மீதி 10 பற்றாக்குறைக்கு இங்க வந்து பில்லர் போடும் போது தண்ணி ஃபுல்லா இருந்தது. குழந்தைங்களாம் இதுல குளிச்சுட்டு இருந்தாங்க, போராட்டமா இங்க குளிச்சாங்க. கொல்லுங்கோட்டை ஏரி சேலத்துல அரசாங்கத்துக்கு ஹைகோர்ட் ஆர்டர்னா ரொம்ப முக்கியமான போச்சு. கொல்லுங்குட்டு ஏரி சேலத்துல மக்களை இடிச்சு விரட்டி அமிச்சாங்க வெளியே. என்ன சொன்னாங்க, ஹைகோர்ட் ஆர்டர் இருக்கு அவங்களுக்கு, ஹைகோர்ட் ஆர்டர் ஏழை மக்களுக்கு. அதிகாரிகளுக்கு பணம் சம்பாதிக்கும் போது ஹைகோர்ட் ஆர்டர் ஆன காணா போயிருது. ரொம்ப தெளிவா கோர்ட் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கு, எந்த ஏரியிலையும் எந்த விதமான ஆக்கிரமிப்பு நடக்க கூடாது. 2007 ஒரு ஆர்டர் வந்தது. ஏன்னா ஒரு டேங்க் ஒரு எவிக்ஷன் ஒரு லா சட்டமே கொண்டு வந்தது தமிழக அரசு. அதுக்கப்புறம் 2010 2016 தொடர்ந்து கோர்ட் சொல்லிட்டே இருக்கு. இப்போ சமயத்துல 32 டிஸ்ட்ரிக்ட்லயும் எங்க எங்க ஏரி ஆக்கிரமிப்பு இருக்கு அது முழுமையா ரிப்போர்ட் வேற கேட்டுச்சு. இவ்வளவு நடந்தும் கண்ணுக்கு முன்னாடி பட்ட பகல், இது பெரிய ஒரு கொள்ளை. இது இந்த சதி திட்டத்துக்கு கலெக்டர், டிஆர்ஓ, ஆர்டிஓ, தாசில்தார், தமிழ்நாடு ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு ஒபிஷியல்ஸ் எல்லாத்தையும் சதி திட்டம் கூட்டு சேர்ந்தனால பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜ், பொது சொத்துக்கு சேதாரம் செஞ்சதுக்காக கேஸ் ஒண்ணு. மக்களுக்கு ஹெல்த்துக்கும் அவங்களோட உடல்நிலையை பாதிக்கப்படுற மாதிரியும் அவங்க லைஃப்க்கு டேஞ்சர் கொடுத்த மாதிரியும் இந்த ஒரு கேஸ் போட்டு, டெரிலிஷன் ஆஃப் டியூட்டி ஒரு கேஸ் போட்டு கண்டிப்பா உள்ள தள்ளுற மாதிரி இந்த மக்கள் கண்டிப்பா போராடுவாங்க ஒரு நம்பிக்கை இருக்கு. நம்ம கூட இருப்போம். நன்றி.